ஃபால்கியோட அனுபவம் இதையே ஆக்சுவலாக வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு படமாக எடுக்கலாம் சார். ஆக்சுவலாக வந்துட்டு சினிமா துறன்றது நான் சின்ன வயசுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டுன்றது நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1997 1997 நான் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வந்து சரிவு சந்திக்கிறேன், மிகப்பெரிய என்னோடய சொத்து இழக்கிறேன். அது யாருன்னா என்னோடய தாய் தந்தை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும், பொதுவாகவே இந்த சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆனால் அதைன்னு வாங்க. ஸோ நான் கூட அப்போ யோசித்தேன், என்னடா நம்ம லைஃபை போயிச்சா, சின்ன பசங்க அப்போ நம்ம லைஃபை போச்சோ அப்படி தான் நினச்சிட்ருந்தேன். அப்புறம் சரி பார்த்தா எங்களோட ஃபேமிலி ஆக்சுவலாக பெருசு, எங்கள் பாட்டி தாத்தாலும் எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ சொந்த வீடுனால எங்களுக்கு பெருசாக அவங்களாம் கொஞ்சம் இருக்கிறதால எங்களுக்கு சப்போர்ட்டே வந்தது. அப்புறம் சித்தி எல்லாம் எல்லாமே எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5-4 பேர் அதெல்லாம் எங்கள் ஃபேமிலி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் எங்கள் வீட்டில் ஒரு 5-50 பேர்கிட்ட இருப்பாங்க. அதேமாரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நட்புகள் லைஃப் எனக்கு அதிகமாக கொடுத்தது நட்புகள் தான். ஸோ வழியே ஆரம்பித்தது போயிட்டே இருந்தது. நான் வந்து சின்ன வயசுலேயே சார், நான் படிக்கும் போதே வந்துட்டு வீடு வீடாக பேப்பர் போட்டிருக்கேன், சோடா வண்டி இழுத்துருக்கேன், தள்ளு வண்டி இழுத்துருக்கேன். படிக்கும் போதே நான் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிகிரி கூட வந்து கரசல் தான் போட்டோம். கரசலில் போட்டு வாழ்க்கையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நட்புல கிடைச்ச சொந்தம் யார் பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் இந்த தருணத்தை நான் சொல்கிறேன், இது தட்சிணாமூர்த்தி அண்ணா அவர்களும் சத்யமூர்த்தி அண்ணா அவர்களும். ஏன்னா அவங்க வந்துட்டு இது நான் எங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் எங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் சார் எங்கள் குரூப்பில். எங்களை பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான் காலேஜ் ரெகுலர் காலேஜே போயிருப்பாங்க, பாக்கி எல்லாமே நாங்கள் கரஸில் தான் போட்டு கரஸ் டிகிரி கரஸில் போட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ என்னோட கேரியர்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 2003 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கூட வந்து தனியார் பேங்க் சாண்டர்ஸ்டேட் பேங்க் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டேட்டா ஆப்ரேட்டராக வந்துட்டு 1250 சேலரி. அது அண்ணன் தான், அவங்க தான் அந்த தட்சிணாவும் சத்யானா அவங்க போட்ட அப்பெல்லாம் சொல்லப்போனால் அவங்க போட்ட ஒரு வாழ்க்கையில் இந்த தொழிலுக்கு அவங்க போட்ட எங்களுக்கு ஒரு சின்ன இன்னும் பச்சை சொல்லலாம் பிச்சைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க போட்ட அந்த கோடு அந்த இது தான் அன்னைக்கு எனக்கு மட்டும் கிடையாது, என் குரூப்பில் இருக்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி போட்டு ஆரம்பித்த காலகட்டம் தான். 1250-1290 சம்பளம் ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னொரு பேங்க்கில் மூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆடிட்டிங் ஃபீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 பார்த்தீங்கன்னா கேப் ஜெமினி பிஸ்னஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட்ல போயிட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் உட்காரோம். ஸோ கிட்டத்தட்ட 2013 இருக்கும். அன்றைக்கி அவங்க எங்களை வந்துட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போயிட்டு ஒரு உட்கார எடுக்கலைன்னா நாங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் என்ன பார்த்துருக்கோம், இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கும் கார்ப்பரேட்டில் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு கம்பெனிக்கு வந்து வைஸ் பிரசிடண்டாக இருக்காரு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனி வந்து என் நண்பர் வந்துட்டு அவர் குத்பீதி ஒருத்தர் பிரபாகர் சொல்லிட்டு அவர் பெங்களூரில் இருக்காரு, அவர் வைஸ் பிரசிடண்டாக இருக்காரு. இங்கே நம்ம குத்பீதின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் இங்கே ஒரு பெரிய தனியார் கம்பெனி வைஸ் பிரசிடண்டாக இருக்காரு. ப்ளஸ் வந்து நிறைய பேர் அக்ஸெஞ்சரு விப்ரோ அதுமாதிரி நிறைய கம்பெனி எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்னோட வந்து நான் 2013 சரி ஓகே நம்ம அடுத்த சினிமாக்குள்ள ஒரு பயணன்றதுனால 2013 நான் வந்துட்டு என்னோட ப்ரைவேட் கம்பெனி ஜாப்பை நான் க்ளோஸ் பண்ண ஆசைப்பட்டேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரிசைன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்னோட சேலரி வந்துட்டு 50,000 ரூபாய் சேலரி எனக்கு. ஸோ அதுக்கு அப்பயே நான் ஆஸ்திரேலியா பயணம் பண்ணியிருக்கேன், சிங்கப்பூர் பயணம் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் கிடைச்சது காரணம் எது, அன்னைக்கு அவங்க போட்ட அவங்க எனக்கு கொடுத்த அந்த எங்களை அரவணைச்சது தான். நாங்கள் மோஸ்ட்லி அவங்க எதாவது சாப்பிடுவாங்க தான் இருப்போம். ஸோ அந்த 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 ஒரு மகானே சொல்லலாம், எங்களுக்கு அவங்க மகான் தானே. இன்றைக்கி அன்றைக்கி அவங்க போட்ட ஒரு கூடுதானே இன்றைக்கி நாங்கள் வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு எங்கெங்கோ இன்றைக்கி எங்கெங்கோ சிந்தனைகளை செதறலாம். அன்றைக்கி எங்களை அவங்க அரவணைச்சி சரி இல்லை இப்படி போ அப்படி பண்ணும்போது தான் நாங்கள் தான் கரஸ்ட் டிகிரி போட்டு ஒன்றா போட்டு நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸாக உட்காந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லாமே ஆனால் என்னதான் இருந்தாலும் எங்கள் குரூப் எப்பவுமே ஒரு கலகலப்பாகவே இருக்கும், ஜாலியாகவே இருக்கும். அது எப்பவுமே இன்றைக்கோ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபங்க்ஷனை 1 நாள் கழிச்சு மீட் பண்ணோம், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த தருணத்தை நன்றி. அதேமாதிரி சொந்தங்கள்லேயும் வந்துட்டு அண்ணன் இருக்காங்க, பிரபா இருக்காங்க, பிரபான் இருக்காங்க, பிரதியான் இருக்காங்க, மாரி அண்ணன் தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இவங்களுக்கு என் நட்புள்ள பார்த்தீங்கன்னா இவங்க என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மயில்கல்ல இந்த ரெண்டு பேருக்கு நான் எப்பவுமே வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். அதேமாரி என்ன நண்பர் பிரபாகர் ஒருத்தருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸில் வந்துட்டு இறங்கினேன். அப்போ பிஸ்னஸ் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னடா இது ஃபண்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மீது பேர் பிரபாகர் இதுமாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார், ஆக்சுவலாக ஒரு பெங்களூரில் எல்லாருமே பொதுவாக உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்துட்டு பேச்சுலர் இருக்கும் போது தருணங்கள் வேறு, கல்யாணம் பண்ண தருணங்கள் வேறு. இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் பண்ண பொதுவாக அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் வந்து உஷாராக வந்து கூட இருப்பாங்க, வீட்டில் வந்து ஏன்பா கொடுக்குறாங்களா நிறைய கேள்விகள் வரும். அதனால் நான் கேட்ட மாரி பிரபாகர் எனக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, எனக்கு பிஸ்னஸ் தேவைப்படுது, எனக்கு அமௌண்ட் வேணும்னு. உடனே எனக்கு 2 லட்சம் வந்துட்டு எனக்கு நண்பர் வந்துட்டு உடனே போட்டார். ஸோ அவங்களோட கூட இதுமாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் துபாயில் ஃப்ரெண்டு சிந்துலாம் இருக்காங்க, அவங்க நண்பர் சபரேஷ் அவங்களே நான் கிளாஸ் ஆஸ் ஆரம்பிக்கும் போது சிந்து வந்து அவன் வந்துடுவாங்க. அங்கேருந்து வந்துட்டு சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டு அப்போ நான் ஸ்டூடியோ ஆரம்பித்தேன் என்னான்னு சொல்லி நான் கூட சொன்னேன், இந்த மேட்லாம் அவங்க மாற்றணும்ப்பா நம்ம ஆள் வச்சு பண்ணலாம்ட்டு. அட நீ வரடான்ட்டு
அப்படியே வந்துட்டு அவள் இறங்கி பேண்ட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டா வா நம்மளே செய்யலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே செய்ய ஆரம்பித்தோம். இந்தமாரி நான் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு எப்பவுமே சார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் சார். எனக்கு வந்துட்டு நட்புகள் வந்துட்டு இன்றைக்கி இருக்குது நம்ம இருக்கணும் சொந்தங்களே எனக்கு தேவை நட்பும் தேவை. ஆனால் எனக்கு நட்புகள் வந்து இன்னும் நிறைய வந்து நான் அவங்களும் நிறைய அவங்களோட ஊக்குவிக்க ஊக்கம் அந்த ஊக்கம் தான் என்ன இந்த தருணத்தில் இங்கே ஒரு இடத்துல இப்போ நான் பேசிட்டுருக்கேன்னா அந்த தகுதிக்கு காரணமே நண்பர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஊக்கம் நிறைய இதுமாரி நான் நிறைய பேர் சொல்லலாம் நான் அதுமாரி அதை தாண்டி எல்லாத்துக்குமே சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியாருன்னா எனது மனைவி. அவங்க இல்லைன்னா நம்ம ஆக்சுவலாக வாய்ப்பே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு அண்ணங்களை அவங்களாம் ஒரு கோட் போடுவதாலும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஸோ ஒரு ஒரு இதுமே நான் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து வெளி சொந்தங்களாக இருந்தாலும் சரி ஒரு ரிலேஷன் நட்புகளாக இருந்தாலும் சரி சில பேர் வந்துட்டு ஆனஸ்ட்டாக இருப்பாங்க எல்லாமே வந்துட்டு இருக்கிற கருத்தை வந்து சுதந்திரமாக சொல்லுவாங்க. சில பேர் எப்படி தெரியுங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பதிமூணு வருஷம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து நான் ஃபீல்டுக்குள்ள வரேன் இவனுக்கு நான் அவனுக்கு தேவையில்லாத வேலை நான் ஒழுங்காக சம்பாதிச்சேன் நான் சம்பாதித்த தொழில் ஏன் அதில் வந்து உட்காரான் ஆ ஆள் தான் போச்சு அப்படின்னுவாங்க. இதே இந்த தொழில் நம்ம சாதிச்சுன்னு வச்சிக்கலாம் அவன் வந்து அவன் சாதிப்பான் யார் அவனுக்கு அவன் வந்து நான் அவன் கரெக்டாக வந்துடுவான். இதே நம்ம வேறு பேர் போயிட்டு நான் அப்பயே சொன்னேன் இது இதெல்லாம் வந்து புறம் பேசும் அந்த புறம் பேசுறது நம்ம அந்த கால இந்த காலம் இந்த காலை விட்டுன்னு இல்லை இந்த காதலே எடுத்துக்கூடாதுங்க அப்படியே ஓரம் வச்சிடணும். அதை தாண்டி நம்மளும் வந்து நம்மளுக்கு நம்ம வந்துட்டு நாட்டை வந்துட்டு அன்மெச்சூரிட்டி வி ஆர் த மெச்சூரிட்டி. ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு மெயின் சோர்ஸ் நம்மளை தான் நம்மளுக்கு மனைவி இருக்காங்க குழந்தை இருக்குது இங்கே கூட இதை வந்து நம்ம எப்படி பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கே அப்ரூவல் ஆகணும்னா நம்ம மனைவி கிட்ட தான் அப்ரூவல் ஆகணும். இந்தமாரிமா நான் இதுமாரி பண்ண போகிறேன்னா அவங்க கொடுத்த ஊக்கம் தான் அந்த ஊக்கத்தினால தான் இந்த துறைக்குள்ளே நான் வந்துட்டு காலேஜ் வச்சேன் இல்லைனா 100% நான் வந்துட மாட்டேன் அப்படியே தான் ஜாப் கண்டினியூ பண்ணிருப்பேன். இந்த துறையில் வந்தோம் கடவுள் போனதில் இன்னும் சூப்பராக தான் இருக்குமே தவிர்த்து ஸோ நம்ம வந்துட்டு மேபி இந்த கொரோனாவில் அப்படி இருக்கலாம் பட் நான் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே கொரோனா இருக்குது ஆனால் இன்றைக்கும் நல்லபடியாக நாங்கள் இருக்கணும். எந்த துறையை வந்து விருப்பப்பட்டு செய்யுங்க சார் அந்த விருப்பப்பட்டு நம்ம செஞ்சாலே அந்த துறையில் நம்ம 100% சாதிக்கலாம். இந்த துறை இது பிடிக்காத துறை அப்போ பிடிக்காதோன்னு வராது வரலத்தையும் போட்டு பிடிச்ச துறை உன்னை வந்து அந்த துறையை வந்து நேசி எது ஒன்று எடுக்கிறியோ அந்த நேசிச்சு அதை வந்து நீங்கள் லவ் பண்ணினாலே அந்த துறை உன்னை என்றைக்குமே ஒன்று விடாது. இந்த துறையை நீங்கள் நேசிக்கிறனால தான் இந்த கேமராமேன் நிற்கிறேன் இல்லைனா நான் இந்த வாய்ப்பே எனக்கு கிடைக்காது. எந்த துறையை நேசித்தாலும் அந்த துறையை வந்துட்டு தயவுசெய்து வந்துட்டு லவ் பண்ணி அதை அனுபவிச்சு அதில் ஒர்க் பண்ணுங்கள் 100% ரிசல்ட் கிடைக்கும் சார். மேபி தாமதம் ஆகலாம் ஆனால் தாமதம் ஆகலாம் வெற்றி நிச்சயம் தானே 100% வந்து அது கிடைக்கும். இந்த தருணத்தில் என் மனைவிக்கும் சரி என் நண்பர்கள் சரி என்னென்ன மேபி நேம் கூட வெற்றிடலாம் தர்ஷனா சத்யானா பிரபாகர் இதுமாரி அதேமாரி மாமா இருக்காங்க பெங்களூரில் அதுமாரி சொல்லி ஒரு சொந்தம் வந்தால் தான் மாமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் பிரபாகர் சொன்னேன் இல்லையா பிரபாகர் பார்த்தீங்கன்னா பிரபாகரோட அக்கா ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு நான் அவங்க ஹஸ்பண்ட் மாமா நாங்கள் சின்ன வயசுலேருந்து போயிட்டு இருந்தாலும் மாமா மாமா சொல்லிடுவோம். ஏன்னா அது எனக்கு சொந்தம் பயங்கர எஃபர்ட் எப்படி சொல்கிறது ரொம்ப இந்த ஒரு விட்டு கொடுக்காத சொந்தமே இன்னும் இருக்கும் நாங்கள் இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பெங்களூர் போனால் வெளியே எனக்கு தங்கவே விட மாட்டேன் நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணால் கூட சரி நான் ஆக்சுவலாக வந்து கார்பரேட்ல வந்து நான் வந்துட்டு சென்னை டு பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வந்துட்டு நான் வந்துட்டு வெளியே தான் ரூம் தங்கலான்ட்டுருக்கேன் உடனே கற்று ஏன்னா வந்துட்டு வீட்டில் வந்துடு ஏன் வெளியே போய் தங்குறேன் அந்த ஒரு ஃபேமிலி பாண்டி அவங்க வந்து வீட்டில் தங்க வச்சு மூணோட சாப்பாடு யார் சார் பண்ணுவோம் அந்த காலத்தில் சொல்லுங்க ஒவ்வொரு நாள் இருந்தாலே அங்கே நம்ம தேவையில்ல செலவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எனக்கு கிடைத்த உறவுகள் சார் ஒருத்தர் வந்து சொல்கிறேன் எனக்கு இந்த கடவுள் ரூபமாக கிடைத்த உறவுகள் தான் இவங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லாருமே இந்த தருணத்தில் கணக்கு வந்து அவங்களுக்கு வந்து நான் இந்த தருணம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க எல்லாமே என்றைக்குமே என் லைஃப் ஃபுல்லாக எனக்கு வேணும் அவங்களோட ஊக்குவிக்கும் எனக்கு எப்போவுமே அதிகரிக்கணும் இன்னும் நான் நிறைய சாதிக்குது அவங்களோட ஊக்குவிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தேவை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஓகேங்களா.